விமலசார தேரர் ஆதங்கம் மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து ஆகஸ்டில் ஆரம்பம் சீனாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா புதிதாக நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று தமிழ் அருங்காட்சியகம் லண்டனின் தமிழ் மைநிகர் அருங்காட்சியகம் இயங்கலை திறப்பு நிகழ்வானது முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரித்தானிய நேரம் காலை பதினோரு மணிக்கு செயலி ஊடாக இடம்பெறும் இந்திய தீவு கொரோனா வைரஸான டெல்டா தொற்று மிகவும் ஆபத்தானது என சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் இந்த விடுத்துள்ளார் தற்போது பரவியிருக்கும் கொரோனா வைரசின் தாக்கத்தினை விடவும் இந்தியத் பிரிவு கொரோனா வைரஸான டெல்டா ஆயிரம் மடங்கு வீரியம் கூடியது என பேராசிரியர் சந்திம ஜீவந்திர சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் தரவுகளின் பிரகாரம் இப்பரவலானது அதிகமான மக்களை பாதிக்கும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் டெல்டா வைரஸ் இதே து மிகவும் சமூக மட்டத்தில் பரவக்கூடியது என தெரிவிக்கப்படுகின்றது எனவே மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என பேராசிரியர் சந்திப ஜீவந்திர கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாழ்பாணம் அராலியில் உள்ள வீடொன்றில் அடாவடியில் ஈடுபட்ட வால்வெட்டு குழுவை வீட்டில் இருந்தவர்கள் துரத்தியடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வால்கள் மற்றும் இரும்பு கம்பிகளுடன் வந்த நால்வர் வீட்டு ஜன்னலின் கண்ணாடிகள் மற்றும் முச்சக்கர வண்டியின் கண்ணாடியை உடைத்து வண்டிக்கு தீ மூட்டியுள்ளனர் இதனால் முச்சக்கர வண்டி பேரையளவில் சேதமடைந்துள்ளது வீட்டில் உள்ளவர்கள் தூங்கி இருந்த வேலை குறித்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் அவர்கள் விழித்துக் கொண்டதை அடுத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டவர்களை அயல் வீட்டாருடன் இணைந்து துரத்தி இதனையடுத்து வாழ்வெட்டு குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இது தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து விசாரணைகள் ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவுகூர்ந்து அரசாங்கம் நிகழ்த்திய இனப்படுகொலைக்கு நீதி கோரி தமிழ் தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் கவனீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது அரசியல் கைதிகளின் விடுதலை ஒரு காலத்தில் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பாரதூரமான பிரச்சனைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன இலங்கையின் பல பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்று நாளைய தினத்துடன் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன இந்த கலவரத்துக்கு எதிராக ஜால் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்றைய தினம் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியவாறு இடம்பெற்றது முப்பது வருட கால யுத்தத்தை மூன்று வருடங்களில்

பிரச்சனைகளையும் எதிர்கொண்டவர் நீங்கள் தான் என்பது எங்களுக்கு தெரியும் வருட கால மூன்று வருடங்கள் மற்றும் சில மாதங்களில் வெற்றிகரமாக நிறைவு செய்து பயங்கரவாதத்தை இல்லாது எவரது கற்பனை அபிவிருத்தி செய்யப்பட்ட கனவாக காணப்பட்ட நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் இந்த நாட்டின் ஏழி மற்றும் உதவியற்ற மக்களுக்கு செய்த பெரும் சேவை எப்போதும் நிலையிலிருந்து அளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கோவிட் பூசி செலுத்திக் கொள்ளாத அரசாங்க ஊழியர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் அனுகூலங்களை வழங்காமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அவ்வாறு தொற்றுக்குள்ளாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறைக்கு அனுமதி வழங்காமல் இருப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பெறாத அரச ஊழியர் ஒருவரால் ஏதாவது முறையில் தொற்றுக்குள்ளாகினால் அவர்களை தனிமைப்படுத்தப்படும் போது தனிப்பட்ட விடுமுறையில் குறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக ார் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட நபர்களின் பாதுகாப்பினை தடுப்பூசி பெறாத இல்லாமல் செய்வதற்கு உரிமை இல்லை என அவர் கூறியுள்ளார் மேலும் தடுப்பூசி பெறாத நபர்கள் தொடர்பில் சில தீர்மானங்கள் எடுப்பதற்கு எதிர்வெரு நாட்களில் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாத நபர்களுக்கு பலவந்தமாக தடுப்பூசி செலுத்துவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என பிரதி சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியானது குறுகிய கால காலத்துக்கு ஏற்பட்டது அல்ல அது நீண்ட காலமாக அதிகரித்து வந்த நிலைமையின் பிரதிபலன் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலை சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார் சிங்கள வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் அந்நிய செலவானி கையிருப்பில் இல்லாத நெருக்கடியே தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையானது அடுத்ததாக தேசிய நிதி பற்றாக்குறையாகவும் தேசிய சந்தையில் வீழ்ச்சியாகவும் மாறும் சர்வதேச நிதி தரப்படுத்துதல் நிறுவனங்களுக்கு அமைய இலங்கை தற்போது மிகவும் ஆபத்தான நாடுகளுக்கு கீழே உள்ளது அடுத்த நிலைமையானது வாங்குரோந்து நிலைமையாகும் மிக விரைவில் இலங்கையின் வங்கித்துறை துறை வீழ்ச்சியடையக்கூடும் இன்னும் இரண்டு மாதங்களில் இலங்கையில் நிச்சயம் பஞ்சம் ஏற்படும் ஆனாலும் தற்போதைய ஆட்சியாளர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாது என சம்பிக்க ரணவக உறுதியாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதிவு தீர் இல்லத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழ் சிறுமி பற்றிய விசாரணைகள் விரைந்து நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அக்கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார இன்று இது குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை சிலர் அரசியல் மயப்படுத்த முயற்சிப்பதாகவும் தரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தவறான தலைவர்களிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொலிமையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் நாடு தற்போது ராணுவ மயப்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறு மயப்படுத்தப்படும் போது நாட்டின் ஜனநாயகம் வேகமாக மரணித்து வருகிறது இதனூடாக இலங்கை சர்வதேசத்துக்கு முன்னால் ஒதுக்கப்படும் நாடாக மாறியுள்ளது அத்துடன் அரசாங்கம் நாளுக்கு பொருளாதார நெருக்கடியை மேலும் உரமடைய செய்யும் இவை அனைத்துக்கும் மத்தியில் இலங்கை தோல்வியடைந்த நாடாக மாறும் எல்லைக்குள் வந்துள்ளது தற்போது செய்வதற்கு எதுவும் இல்லை தவறு நடந்துவிட்டது நாங்கள் செய்த தவறு குறித்து தொடர்ந்து மனவருத்தத்தில் இருக்கின்றோம் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என விமலசாரத்தீரர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து இதுவரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து ராஜ்யாங்க அமைச்சத்திலும் திலும் தெரிவித்துள்ளார் இதன்படி முதலாம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்துகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீனாவில் கடந்த சில நாட்களாக மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகின்றது உலகில் முதன் முதலாக சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கொரோனாவுடன் போராடி கொண்டிருக்க சீனா கொரோனாவி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது இந்த நிலையில் சீனாவில் மீண்டும் கொரோனா தலை தொடங்கியுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சீனாவில் புதிதாக நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நேற்று முன்தினம் ஐம்பது பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த புதிய பாதிப்புகளின் மூலம் சீனாவில் இதுவரை கொரோனா பாதிப்பாளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி இரண்டு உயர்ந்துள்ளது அதே சமயம் கொரோனாவினால் அங்கு இதுவரை நான்காயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது